அனைத்து உயர்தர விவசாயத்துறை மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் கடந்த வீடியோவில் நாங்கள் செய்து காட்டிய வீடியோவின் தொடர்ச்சியை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் கடந்த வீடியோவில் பார்த்தது பண்டைய கால விவசாய நடவடிக்கைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, அவ்வாறு பண்டைய கால விவசாய வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன என பார்த்தோம். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்கப் போவது பண்டைய கால விவசாய செழிப்புக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள், என்னென்ன காரணிகள் பண்டைய காலத்தில் விவசாயம் செழிப்பாக விளங்கியமை மற்றும் தன்னிறைவு விவசாயம் நிலவியமைக்கான சான்றுக்கான செழிப்பு நிலவியதுக்கான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். நாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வீடியோக்கு செல்லலாம். விவசாய செழிப்புக்கு ஏதுவாக அமைந்த காரணிகளில் பிரதான காரணியாக நாங்கள் பார்ப்பது விருத்தியடைந்த நீர்ப்பாசனமும் தொழில்நுட்பம். பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும், நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஒன்று இல்லாவிட்டால் எமது வீட்டுத் தோட்டத்திலும் கூட நாங்கள் விவசாய செய்கையை செய்ய முடியாது. நாங்கள் மிளகாய், கத்திரி, வெண்டி போன்ற எமது வீட்டுச் சூழலில் காணப்படக்கூடிய சிறு தாவரங்களை பயிரிடுவதற்கு கூட நீர்ப்பாசனம் மிக முக்கியம். நீர்ப்பாசனமின்றி எந்த விதமான நடவடிக்கைகளும் செய்ய முடியாது இலங்கையை பொறுத்தவரையில். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலங்கையில் விவசாயம் செழிப்புக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் தான். நாங்கள் பார்க்கும் இடத்து உலர் வளையங்கள் என்று சொன்னால், அந்த உலர் வளையங்களில் நீர்ப்பற்றாக்குறை, நீர்ப்பாசன தொழில்நுட்பம் மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனைதான் உலர் வளையம். எனவே அந்த வளையங்களிலும் கூட நீர்ப்பாசன குடியேற்றங்கள் அதிக அளவாக காணப்பட்டது என்பதே நமக்கு போதும். விவசாய செழிப்பு நிலந்தது மற்றும் தன்னிறைவு பொருளாதாரம் நிலைமைக்கான சான்றுகளில். எனவே நாங்கள் உலர் வளையத்தை பார்க்கும் இடத்து நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள், அணைக்கட்டுகள், கால்வாய்கள் போன்றன நிறைய காணப்படுகிறது. மனிதனுக்கு அவசியமாக அத்தியாவசியமான நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை தவிர ஏனைய பல பல நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களும் நீர்ப்பாசன திட்டங்களும் உலர் வளையத்திலேயே, அதாவது நீர்ப்பற்றாக்குறை குறைவாக காணப்படக்கூடிய உலர் வளையத்திலே காணப்படுவது விவசாயம் செழிப்பு அடைந்து காணப்பட்டதற்கான பிரதான சான்றாகும். மாணவர்கள் இதனை ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். எனினும் மாணவர்கள் உயர்தர எக்ஸாமில் இவ்வாறான வினாக்களை நீங்கள் காணுவது குறைவு. இது பொதுவாக எழுத வேண்டிய முடிவாகும். கட்டுக்கட்டாக எழுதுவதில்லை. எக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையில் விளக்கத்தை தெரிந்திருந்தால் போதும். நீங்கள் இதனை படிப்பது ஒரு அறிமுகம், விவசாயத்துக்கான ஒரு அறிமுகம். மாணவர்கள் இந்த அழகை படிப்பதன் நோக்கம் விவசாயம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை, விவசாயத்துக்குன்னு அறிமுகத்தை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக வேண்டியே, ஒரு பேசிக் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இதனை படிக்கிறோம். எனினும் நாங்கள் இன்னும் விவசாயத்துக்கு போகவில்லை. விவசாயம் உயர்தரத்தில் இருக்கும் அழகுகளுக்கு நாங்கள் செல்லவில்லை. செல்லும் முதல் இவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். இது பரிசை வினாக்களில் வினவப்படும் விடயங்கள் இல்லை, இது ஒரு பேசிக் விடயம். பொதுவாக விவசாயம் ஒன்று செழிப்பாக அமைந்தால் நம்மளுக்கு தெரியும் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று. அரசாங்கம் அனுசரணை வழங்க வேண்டும், அனுசரணை வேண்டும், விவசாயத்துக்கு தேவையான ஊக்குவிப்புகள் நடக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் மாத்திரமே விவசாயத்துக்கான செழிப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது என்பதை நாங்கள் கூற முடியும். அத்துடன் விவசாயம் செழிப்புக்கு ஏதுவாக அமைந்த காரணிகளில் நாங்கள் அடுத்த காரணிகளை நோக்கும் இடத்து, அதுவும் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். பொதுவாக நான் தொடர்ச்சியாக கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், பொதுவான விடயங்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து எழுதுவதன் மூலம் சரியான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய மாணவர்கள் விவசாய விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்று குழம்புகிறார்கள். அவ்வாறான மாணவர்கள் எங்கள் தொடர்ச்சியாக ஸ்மார்ட்ரிக்கினூடாக வெளியிடப்படும் வீடியோக்கள், எக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோக்களை பார்வையிடும் இடத்து நீங்கள் எக்ஸாமை எவ்வாறு முகம் கொடுப்பது, எக்ஸாமுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது எனும் திறமையை வளர்த்துக்கொள்வதுடன் உயர்தரத்தில் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கும் இது வாய்ப்பாக அமையும். நாங்கள் எங்களது இரண்டாவது காரணிகளை பார்த்தமாயின் அது அரசு அனுசரணை. நான் முன்னர் கூறியது போன்று மகா பராக்கிரமமாக மன்னர் என்றால் தெரியாதவர்களோ தெரியவில்லை. சிறியவர் முதல் பெரியவர் வரை மகா பராக்கிரமமாக மன்னனையும் அவர் கூறிய வசனத்தையும் இன்றும் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய ஏனைய வரலாற்று ஆசிரியர்களும் கூட மகா பராக்கிரமமாக மன்னனின் விவசாய செழிப்புக்கு வழங்கிய ஒத்துழைப்பை பற்றி இன்னும் கதைக்கிறார்கள், இன்னும் பேசுகிறார்கள். ஆகாயத்திலிருந்து விழும் ஒரு மலை துளியேனும் நான் பயன்படுத்தாமல் கடலுக்கு செல்ல விடமாட்டேன் என கூறிய கூற்றின் அடிப்படையில் விவசாயத்துக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக புரிந்துள்ளது. அந்த காலத்தில் வாழ்ந்த இவ்வாறான ஒரு மன்னன் விவசாயத்துறைக்கு இவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய விவசாய கட்டமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை, அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு மன்னர் கூறியதிலிருந்து குளம் மற்றும் ஆறு மற்றும் ஏனைய நீர்த்தேக்கங்களை
பாதுகாப்பது பற்றிய நடவடிக்கைகளை மன்னர் எடுத்திருப்பார் என்பதும் இந்த கூற்றினுள்ளிருந்து விளங்க வேண்டிய ஒரு அம்சமாகும். எனினும் மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், விளக்குவது, உதாரணத்துக்கு குறிப்பிட்டு விளக்குக என வந்தளதாவது, பண்டைய காலத்தில் விவசாயம் செழிப்பாக அமைந்தமைக்கான காரணங்களை குறிப்பிட்டு விளக்குக என்றால் நீங்கள் எழுத முடியும். நீர்ப்பாசன அமைப்புகள், நீர்ப்பாசன சரியான நீர்ப்பாசன திட்டமிடல்கள், அரச அனுசரணை என நீங்கள் தலைப்பை போட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை எழுதலாம். இத்துடன் அரச அனுசரணை வழங்கும் போது பண்டுகாவை மன்னன் கூறிய விடயங்கள் மற்றும் பராக்கிரமபாக மன்னன் கூறிய விடயங்களை போட்டு நீங்கள் எழுதினால் சரியான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பராக்கிரபாக மன்னன் மட்டுமல்லாமல் சத்தாதிச மன்னனும் பதவியவள போன்ற பல குலங்களையும் கட்டுவித்தவாக நம்மளுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் தரமாறு ஏழுகளில் பூஜாவளிய எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என நாங்கள் கற்றோம். தரமேழில் எனவே சத்தாதிச பண்டுகாபயன் மற்றும் மகாபராக்கிரபாக மன்னன் வடகம்பா போன்ற மன்னர்கள் விவசாயத்துறையை முக்கியமாக பேணுவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டவை எம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும். ஆறு மன்னர்கள், காலத்துக்கு காலம் வந்த மன்னர்கள் விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியதன் காரணமாக இலங்கையில் தன்னிறைவு பொருளாதாரம் நிலவியதாகவும் சான்றுகள் உள்ளது. நாங்கள் பார்க்க வேண்டிய மூணாவது காரணியாக சீரான நீர் முகாமைத்துவம். அந்த காலத்தில் குளங்கள் மன்னனுக்கு மட்டும் சொந்தமில்லாமல் சில தனி ஆள்களும் சில குளங்களை நிர்வகித்துள்ளார். அவ்வாறு சில தனிநபர்களும் குளங்களை சொந்தமாக வைத்துள்ளார்கள் என்பதனை காட்டுவதற்கான சான்றாக பிராமிய கல்வெட்டொன்றில் இவ்வாறான ஒரு அம்சம் பதிவாகியுள்ளது என் அனைவருக்கும் தெரிந்த விடயமா. மழைக்காலத்தில் சேகரிக்கப்பட்ட நீரை சீராக முகாமை செய்து பயன்படுத்தும் போதும் மழை இல்லாத காலத்திலும் கூட விவசாய செய்கைக்கு நீர் பயன்படுத்தப்பட்டது என்பதும் நாங்கள் வரலாற்றிலிருந்து அறியக்கூடிய உண்மையாக காணப்படுகிறது. உடன் குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள், அணைக்கட்டுகள் காணப்பட்டமை என்பதற்காக வேண்டி விவசாய செய்கைக்கு இலவசமாக வழங்கப்படவில்லை. நீரின் அருமை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விவசாய நடவடிக்கைகளுக்காக வேண்டி கட்டணங்கள் செலுத்த வேண்டும். அது ஒரு தனி நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு குளமாக இருந்தாலும் சரி, விவசாய செய்கையில் ஈடுபடுபவர்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் அந்த காலத்தில். அவ்வாறு செலுத்துவதனால் அரசாங்கத்துக்கு வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. விவசாய செய்கைக்கு தேவையான நீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அத்துடன் விவசாயத்தை ஒரு பெரிய விடயமாக கருத வேண்டும், அதனை மதித்தல் வேண்டும், நீரை சிக்கனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனும் பல திட்டங்களை வகுப்பதற்காக வேண்டி அவ்வாறு விவசாய செய்கை நோக்கங்களுக்காக அரசாங்கம் சிறு கட்டணங்களை ஆரம்பித்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே மாணவர்கள் பண்டைய காலத்தில் விவசாயத்துறை செழிப்படைந்ததற்கான பிரதான காரணங்களை குறிப்பிடுக என வினவினால் அரச அனுசரணை, நீர்ப்பாசன தொழில்நுட்பம், சீரான நீர் முகாமைத்துவம் என மூன்று காரணிகளையும் குறிப்பிட்டு நான் கூறியது போன்று சில விடயங்களை குறிப்பிட்டு நீங்கள் எழுதினால் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது பொதுவான விடயம். இது அப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் எழுதணும் என்ற அவசியமில்லை விவசாயத்தை பொறுத்த வரையில். எனினும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்பது காண்பது தான் விவசாயம், விவசாய செய்கை நடவடிக்கைகளில். எனவே நாங்கள் கூறும் விடயங்களை நீங்கள் கேட்கும் இடத்து உங்கள் உயர்தர பரீட்சையில் கூடிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.